டிஸ்ப்ளேல போல்ல நம்ம செய்வோம். புது வாழ்வு சபையின் விசுவாச அறிக்கை. நான் இந்த சபையின் ஐக்கியத்தையும் விசுவாசத்தையும் தேவனுக்கு கொடுப்பதையும் உண்மையாய் ஊழிய செய்வதை நான் விசுவாசிக்கிறேன். இன்று நான் கர்த்தருடைய வார்த்தையால் போதிக்கப்படுகிறேன். என் மனம் விழிப்பாய் இருக்கிறது. என் இதயம் மேற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது. நான் கர்த்தருடைய அழியாத நித்தியமான ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆகையால் நான் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த கால வேளையில உங்களோடு பேசும்படி ஏசாயா புஸ்தகம் 9:6 எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா புஸ்தகம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கா? பாலகன். அவர் பாலகனாவே இல்ல. இன்னைக்கு உலக மக்கள் எப்படி பண்றாங்க? அவரை குழந்தையாவே வச்சிருக்கிறாங்க. குழந்தை இயேசு, இன்ஃபன்ட் ஜீசஸ். அவர் குழந்தை இயேசுல வளர்ந்த இயேசு, ராஜாவாய் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தனாய், நின்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் என்ன பண்றாரு? ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். எனவே அவர் குழந்தையாக இல்ல, பிறந்து வளர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தவராய் பரலோகத்துல வீற்று கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தோல்வியை காணாதிருக்கிறதின் நோக்கமே, நாம் என்ன பண்றோம், வெற்றி சிறந்த இயேசுவை நாம் ஆராதிப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன பார்க்கறது இல்ல, தோல்வியை பார்ப்பது அரிதாயிருக்கும். நம்ம எனக்கு அதனால்தான் வேதவசனம் சொல்றது, அவரை பார்த்த முகங்கள் என்ன பண்றது இல்லையா, வெட்கப்படுறது இல்ல. நீங்க அவரை பார்க்கலனாதான் நம்ம வாழ்க்கைக்கு தோல்வியும் வெட்கமும் உண்டாகும். நம்ம அவரை பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து அவரை பார்த்தோம்னா நமக்கு வெட்கம் கிடையாது. யா நம்ம எழுந்தோம்னா யாரை பாக்குறோம்? சிலெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தில் மக்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முழிச்சனோ தெரியல. அந்த வார்த்தை நமக்கு தேவையில்லையா? நம்ம முழிக்கிற மூஞ்சி யாரு? ஏசப்பாவுடைய முகத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு என்னாகும், உண்டாகும். வெற்றியுள்ள வாழ்க்கை நம் வாழ்வதற்கு ஏசப்பா முகத்தை பார்த்தா போதும். வேற யார் முகத்தை என்ன பண்ண தேவையில்ல, பார்க்க தேவையில்ல. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பதா என்ன வச்சிருப்பாங்க, அவங்க வாசல்ல. சிலர் எல்லாம் பாத்துருக்காங்க, அவங்க பெட்ரூம்ல என்ன பண்ணுவாங்க, கழுத போட்டோ வச்சிருப்பாங்க. ஏமா கழுத போட்ட காலையில சொன்ன கழுத குட்டியை பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமா? கழுதை ஒரு 5 அறிவு கழுத பார்த்தா அதிர்ஷ்டம்னா? என்ன படைச்ச ராஜாதி ராஜன், வானத்தின் பூமியை படைத்த ஆண்டவரை பார்த்தா என்னது வெற்றி, அதிசயம் எல்லாம் நடக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வயத வார்த்தை சொல்லுது, அவர் அவர் தோழின், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது வேதம் சொல்கிறது, அவர் அற்புதம் செய்கிறவராய் வாழ்ந்தாராம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். போகிற இடம்லாம் என்ன பண்ணாரு, உதவி செஞ்சார், நன்மை செஞ்சாரு. கை கால் இல்லையா, அப்பா எழுந்து நட, என்ன பண்ணு, நீ நட, உட்கார்ந்து இருக்காத. அவருக்கு யாரும் உட்கார்ந்தா சோம்பரியா என்ன பண்ணாது, பிடிக்காது. எழுந்து நட, சுறுசுறுப்புள்ளவனாயிரு. பெரும்பாடுல ஸ்ரீ என்ன பண்ணாரு, தொட்டு சுகமாக்கினார். இவர் அவர் தொட்டாலும் சுகம், அவர் நம்ம தொட்டாலும் சுகம். அதுதான் அற்புதமானவர். அவர் அதிசயமான தேவன். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் அற்புதம் செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவர். வேற எந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணல, அற்புதங்கள் செய்யல. அவரை பின்பற்றினவர்கள் மாத்திரம்தான் பழைய ஏற்பாட்டுல அற்புதம் செஞ்சாங்க. உயிரோடு செத்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், பிதாவை ஆராதித்தவர்கள் மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பினாங்க. பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்திலே அற்புதம் நடந்தது.
புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு உயிரோடு எழுப்புறாரு. இன்றைக்கும் மக்கள் என்ன பண்றாங்க, செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாங்க. விசுவாசத்தோடு நம்ம தேவனை பின்பற்றும் பொழுது நம்ம தொடர்பு யார் தொடரா, இயேசு தொடர்றார். அப்ப இயேசு தொட்டா ஜீவன் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். அவர் அதிசயமானவர். இந்த அதிசயமானவருக்கு இந்த வேதம் சொல்ற வியாக்கியம் என்னன்னா, அவர் பிறப்பினவா அதிசயம். ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி, நீங்க ஏசையா 7:14 பாத்தீங்கன்னா, வாசிங்க ஏசையா புஸ்தகம் 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். எந்த ஒரு சரித்திரத்த புஸ்தகத்திலுமே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியாது. ஏனென்றால் கன்னிகை திருமணமான பிறகு அவங்க என்ன ஆகிறாங்க, கன்னிகை அல்ல மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை பெறுகிறார்கள். திருமணமாகாதவர்களுக்கு தான் கன்னிகை என்று பொருள். இந்த இயேசுவின் பிறப்பே ஒரு அதிசயமான பிறப்பு, இது உலகத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு. அதனாலதான் அவர் சொன்னாங்க, தேவதூதர் சொன்னாங்க, அவர் அதிசயமானவர். பிதாவான சொல்றாரு, பிறக்க போகிறார், உங்களுக்கு ஒரு குமாரன் நான் கொடுக்க போறேன், அவர் அதிசயமானவர், அவர் பிறப்பு அதிசயமானது. யாரும் அந்த மாதிரி பிறக்கவும் முடியாது, பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்கவும் முடியாது. அவர் மட்டும்தான் அதிசயமானவர், வேற யாரும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலாம், ஆனா அதிசயங்கள் பிறப்புல வந்த அதிசயம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதே போல இறப்பை பார்க்கும் பொழுது அவர் பிறப்பு மாத்திரமல்ல, இறப்பும் அதிசயமானது. சிலுவையில மறித்தவர்கள் மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த காலத்துல ரோமர் புரிய ரோம சாம்ராஜ்யத்துல மறித்த, அதாவது பாவம் செஞ்சவங்க, கொடிய தீய காரியங்களை செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சிலுவையில ஆணி அடித்து என்ன பண்ணுவாங்க, சாகடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில காலையில என்ன பண்ணுவாங்களாம், சிலுவையில அடைப்பாங்க. அடிச்ச உடனே இரவு நேரத்துல மாலை வருவதற்கு முன்பதாக, இரவு வருவதற்கு முன்பதாக அவங்கள போய் பார்ப்பாங்க. பார்த்து அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா ஒரு பெரிய தட்டை எடுத்து அவங்க முட்டில அடிச்சு அவங்க முழங்கால் என்ன பண்ணுவாங்களாம், உடைச்சி முறிச்சிருவாங்களாம். அந்த வேதனையில என்ன பண்ணுவான், சில மணி நேரங்களிலே மறித்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவன் சிலுவையில அறையப்பட்டார், ஆனா அவர் என்ன பண்ணாரு, யாரும் அவருடைய சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், தீர்க்க தரிசனமாய் அவருடைய எலும்புகள் ஒன்றும் என்ன பண்ணப்படவில்லை, முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து எலும்புகள் என்ன பண்ணல, முறிக்கப்படல. அவர் நீதிமானாய் சிலுவையிலே தொங்கினார். எனவேதான் நம் பாவங்கள் எல்லாம் சுமந்த பிறகு எல்லாம் முடிந்தது பிதாவிடத்தில் என்ன பண்ணாரு, தன்னை ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அந்த மரண பாடுகள் வழியா இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது தனக்காக அவர் மரணத்தின் வழியாயும் அற்புதங்களை செய்கிறவராய் இருந்தபடியால் அழைப்பே அவருக்கு அதுதான். அதிசயமானவர் பிறப்பில் மாத்திரமல்ல, இறப்பிலும் அவர் அதிசயமானவராய் இருந்தார். அதனாலதான் பாத்தீங்கன்னா, அவர் மறித்து அடக்கம் பண்ண பிறகு மூன்றாம் நாளை என்ன பண்றாரு, உயிர்த்தெழுறாரு. இயேசு கிறிஸ்து மறிக்கும் பொழுது நீங்க லூக்கா புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா அங்க அழகா போட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்து மறிக்கும் ஜீவனை விடும் பொழுது என்னவா, ஆலயத்துல இந்த திரசிலை மேல தொடங்கி கீழே வரைக்கும் கிழிந்துதான். எப்படி கிழிஞ்சது, மேல தொடங்கி திரசில ஸ்கிரீன் எப்படி கிழியும், கீழே இருந்து வேணா கிழிக்கலாம், ஏன்னா மேல மாட்டி இருக்கும். ஆனா இந்த திரசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தான் ரெண்டா கிழிந்தது. அது அர்த்தம் என்னன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய சுவர் ஆகிய அந்த இடைவெளியை இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலியமாய் பிதாவையும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாரு, நம்ம மனுஷராக நம்மையும் இணைச்சிட்டாரு. பாலமா இருந்த சுவர் என்னாச்சு, உடஞ்சிடுச்சு. இனி நமக்குள்ள என்ன பண்ணலாம், அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே அதிசயத்தினாலே கொடுத்தார். நீங்க அந்த லூக்கா அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும் பொழுது கல்லறையில் மறித்தவர்கள் என்ன பண்ணலாம், உயிரோடு எழுந்து வந்தாங்களாம். செத்தவங்க உயிரோடு எழுந்து வந்து இயேசு கிறிஸ்து மறிக்கப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க வாசகத்தை வாசிங்கன்னா, அவங்க ஊருக்குள்ள போய் தேவன் செய்த அற்புதங்களை சொன்னார்களாம். மறித்த கல்லறைகள் இருந்து மறித்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்தாங்க, அதிசயம். எந்த ஜனம், எந்த அதிபதி, எந்த தலைவன், எந்த ராஜா செத்து போய் மறிச்ச உயிரோடு மறித்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்தாங்க, ஒருத்தரும் கிடையாது. அவர் பிறப்பு ஒரு சரித்திரம் அதிசயம், அவர் இறப்பு ஒரு அதிசயம். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிசயமானவர். அவரை போல அதிசயமானவங்க யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து போகிற வீடுல அதிசயம், திருமணத்துக்கு போகிறாரு, அங்க பாத்தீங்கன்னா
திராட்சரசம் குறையப்பட்டுச்சு. அங்க என்ன ஆண்டவரே, ஐயோ இவங்க அவமான படக்கூடாதுன்றதுக்காக தண்ணீரை கொண்டு வாப்பா, அதனா பண்ற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. அவருடைய பிள்ளைங்க வெட்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு நம்மளை அற்புதம் செய்கிறார். அவங்க இயேசுவை வீட்டுல அழைத்து இருந்தாங்க, திருமணத்துக்கு அழைத்து இருந்தாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில வெட்கப்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு நேரம் காலையில எழுந்தவனே இயேசப்பா முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம வெட்கப்பட மாட்டோம். எந்த இடத்துல போய் நம்ம போய் நிக்க தேவையில்லை, காத்திருக்க தேவையில்லை, மற்றவர்களுக்காக காத்திருக்க தேவையில்லை, நமக்காக எல்லாம் காத்திருப்பாங்க. அதுதான் அதிசயமானவர். அதனாலதான் மத்தையும் ஆறாம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம அவரை தேடணுமா? வேதம் சொல்லுகிற அவரை தேடணும், அவரை கண்டடைய தக்க சமயத்துல தேடணும். எத்தனை மணிக்கு அவரை கண்டடையலாம்? காலைல 10 மணிக்கா? வேர்ல்ட்ல இருக்கிற ஆபீஸ்ல, உலகத்துல இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற மக்களை பார்க்கணும்னா நீங்க 10 மணி 11 மணிக்கு போனா பார்க்கலாம். ஆனா தேவனை பார்க்கணும்னா அதிகாலை இருட்டோடு எழுந்து இயேசுவை என்ன பண்ணார்? பிதாவானவரை தேடினார். நம்ம என்ன பண்ணோம்? இயேசுவை காலையில எழுந்தவனை தேடணும்னா அதிகாலை எழுந்தாதான் அவரை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது அவரை கண்டடைய தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். எப்போ? காலையில நீங்க எழுந்து தேடினீங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உங்களுக்கு பரபரப்பு இருக்காது. அமைதியா தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே கர்த்தர் ஆதரவை ஆராதிச்சுட்டு வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்களேன். அப்பா நான் உங்க வார்த்தையை வாசிக்கணும், இந்நாளுக்குரிய மன்னாவை தாங்க, இந்நாளுக்குரிய வார்த்தையை தாங்க. ஜீவாப்பம் நீங்க தானே, எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நீங்க தானே, என் வாழ்க்கையில ஜீவனா இருப்பவர் நீங்க தானே, உங்க ஜீவ வார்த்தை எனக்கு தாங்க சொல்லிட்டு அதை வாசிச்சு அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சு பாருங்க. ஒரு வார்த்தை படிச்சாலும் அந்த வார்த்தை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும் சொல்லி அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சுட்டே இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பாப்பீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒத்தாசை உதவி நீங்க போகிற இடங்கள் எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. எந்த மனுஷன் நம்பி நம்ம வாழ வேண்டியது இல்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்ந்தோம்னா அவர் அதிசயம் செய்கிறவரா இருக்கிறார், அவர் மாறாதவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். அவர் மேசியாவா இருந்தவர், நம்மை மீட்டெடுக்கும்படி வந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன? ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள், வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, போகிற இடங்கள பிரச்சனை, பிசினஸ் செஞ்சா பிரச்சனை, வியாபாரம் செஞ்சா பிரச்சனை, வேலை செஞ்சா பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. என்ன காரணம்னா நமக்கு ஆலோசனை, வேண்டிய ஆலோசனைகள் கிடைக்காதனால தான் பிரச்சனை. இன்றைக்கு ஆலோசனை மையங்கள்னு பல திறந்து வச்சிருக்கிறாங்க, திறந்து வச்சு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன காசு கட்டி ஃப்ரீ யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் மட்டுமே நீங்க அவர் சமூகத்தில் போய் அமர்ந்து பாருங்க, இலவசமாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அவர் காசு வாங்க மாட்டாரு, அவர் காசே வாங்க மாட்டாரு. அவர் உங்க காசு அவருக்கு தேவையில்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் என் பிள்ளைங்க, என் முகத்தை பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும், வெட்கப்படக்கூடாது, போகிற இடங்களில சந்தோஷமா வாழணும், வருகிற இடங்களில சந்தோஷமா வாழணும். ஏன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று அந்த வார்த்தை நிறைவேறணும் அவர் துடிக்கிறாரு. நமக்கு என்ன இல்ல, அந்த துடிப்பு இல்ல. அந்த துடிப்பு இருந்தாலும் காலையில இருந்து அப்பா உங்களை நான் பார்க்கும்படி வந்திருக்கிறேன், எனக்காக நீ செஞ்சின பலி, உங்க ரத்தம், உங்க பலி என்னை சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தம் நம்ம சுத்திகரிக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை அடைந்து கழுகுகளைப் போல சட்டிகளை விரித்து உயர எழுப்புவார்களாம். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தால சோர்வடைய மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில பலவீனம் வராது. ஏன் தெரியுமா? நம்ம ஆவியானவரை உணர வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாம் உணர்கிறவர்களா இருக்கணும். இயேசு சொன்னார், நான் போறேன், நான் போயிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அனுப்ப தேற்றவாளன், அவர் உங்களுக்கு இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாராம், உங்களை பலப்படுத்துவாராம். என்ன பண்ணுவாரு? பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருந்தார்னா உங்களுக்குள்ள பலன் உண்டாகும். அதனாலதான் காலையில எழுந்து சொல்லணும், எப்பதான் நேரம் கிடைக்க சொல்லணும், பரிசுத்தாவின் எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தாவின் என்மேல் இருக்கிறார், பரிசுத்தாவின் சுற்றிலும் இருக்கிறார், பரிசுத்தாவின் பலப்படுத்துகிறார். அவருடைய பலன் என்னுடைய பலவீனத்துல பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அந்த வார்த்தை தான் என்ன ஆகும், நம்மளை கட்டி எழுப்போம். நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்தோம்னா விசாசனம் பண்ணுவோம் தெரியுங்களா. விசுவாசமான வார்த்தைகளை ஜீவ வார்த்தையை போட மாட்டான். இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன பைபிள்? ஜீவ வார்த்தை.
இது இயேசு சொன்ன நானே ஜீவ அப்பம் யோவான் 1 ஆம் அதிகாரத்துல வாசிங்கனா இயேசு சொன்னார் ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்றாரு அவர்தான் வார்த்தை இயேசு தான் வார்த்தை இயேசு தான் சொன்னார் நானே ஜீவ அப்பம் அந்த ஜீவ அப்பம்தான் இந்த வேத வார்த்தை இந்த வேத வார்த்தை நீங்க வாசிச்சீங்கனா இந்த ஜீவ அப்பத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கனா உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும் ஜோயே ஜீவன் ஜோயே நித்தியமான ஜீவன் வல்லமையுள்ள ஜீவன் பலவீனம் இல்லாத ஜீவன் மனுஷன் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆகும் சில நாட்களுக்கு தான் மனுஷன் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் என்னது சில நாட்களுக்கு தான் ஆனா கர்த்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னா அது பெர்மனண்டா இருக்கும் அதிசயமா இருக்கும் அற்புதமா இருக்கும் மறுபடியும் பலவீனம் வராது நாம் கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆலோசனை கர்த்தர் என்பது நாம் கர்த்தரிடத்துல ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கேட்டு நடக்கணும் நீதிமொழி புஸ்தகத்துல வாசிங்கன்னா சொல்லும் ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் என்ன உண்டாகும் சுகம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில சுகமா நீங்க வாழணும்னா என்ன பண்ணணும் ஆலோசனை கேட்கணும் அதுக்கு எல்லாரிடத்திலும் ஆலோசனை கேட்டக்கூடாது யார்கிட்ட கேட்கணும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு உறவாடுகிறவங்க கேட்டு பாருங்க நீங்க உலகத்தின் மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை உங்க குடும்பத்தை சீரழிக்கிற ஆலோசனை கொடுப்பாங்க ஆனா தேவனிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா நீங்க யாரையும் தெளிப்போ தேவையில்ல அமர்ந்திருந்து ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தாங்க சொல்லி ஜெபிச்சுட்டு வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு அதுவும் புரியல எனக்கு ஆலோசனை எளிதாய் வரணும்னா ஜபம் பண்ணுங்க உங்க ஊழியக்காரிட்ட உங்க மேய்ப்பரிட்ட போய் என்ன பண்ணுங்க நேரத்தை ஒதுக்கி அவர்கிட்ட நேரத்தை கேட்டு உட்கார்ந்து ஆலோசனை கேளுங்க கர்த்தர் அவரிடத்துல அவர் மூலமா என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு இன்னைக்கு அதை விட்டுட்டு நம்ம யார் யாரோ போய் பார்க்க முடியுதுனாகுது ஆலோசனை கிடைக்கல தவறான வழிநடத்தல் கிடைக்கும் போதுனாகுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை போற இடத்துல பிரச்சனை வர இடத்துலாம் பிரச்சனையா இருக்கு தேவ ஜனமே நம் ஆலோசனை நம் கர்த்தர் ஆலோசனைக்காரர் நான் அநேக நேரங்களில் சில சிலர்லாம் நான் போன் பண்ணும்போது எனக்கு உடனே ஆலோசனை சொல்லுவாங்க ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்க மூத்த ஊழியக்காரங்க ஆனா அதே காட்டிலும் ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியத்துல என்ன ஆலோசனை கொடுக்குறீங்கப்பா அது கொடுங்க ஊழியக்காரன் ஆலோசனை கேட்பது தவறு இல்லை அது ரொம்ப நல்லது ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் நமக்காக ஜெபிக்கிறோம் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆனா யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம் எந்த நபர்கிட்ட கேட்கறது ரொம்ப முக்கியம் நாம் ஜெபிக்கிற இடத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும் நம்ம தவறான நபர்கிட்ட கேட்கும் போதுனாகும் நம்முடைய வாழ்க்கையில தவறான காரியங்கள் நடக்கும் அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தர் எனக்கு ஆலோசனை தாங்க என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனை தாங்க இந்த ஊழியத்திற்கு வேண்டிய ஆலோசனை தாங்க நான் என்ன செய்யணும் ஆலோசனை தாங்க சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் பிசினஸா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் நீங்க ஆலோசனை கேட்டு பாருங்க படிப்பா இருந்தாலும் ஆலோசனை கேட்டு பாருங்க கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தரும் பொழுது அந்த ஆலோசனை படி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் நீங்க பார்க்க மாட்டீங்க நீங்க நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் போராட்டங்களும் ஃபெயிலியர்ஸ் நம்ம பாக்குறது என்னன்னா தோல்வியை நாம் பாக்குறது என்னன்னா நம்ம என்ன பண்றது இல்ல கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது இல்ல அதனாலதான் நம்ம வாழ்க்கை என்ன போராட்டம் பிரச்சனை சோ இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நீர் அதிசயமான தேவன் என் வாழ்க்கை அதிசயத்தை செய்யுங்க வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே ஏசாயா 9:6 சொல்லி இருக்கிறது நீர் அதிசயமானவர் என் வாழ்க்கை அதிசயங்களை செய்யுங்கப்பா என் பொருளாதார வாழ்க்கை அதிசயங்களை செய்யுங்க என் சரீர சுகத்துல அதிசயங்களை செய்யுங்க என் குடும்பத்துல அதிசயங்களை செய்யுங்க எங்க பிள்ளை வாழ்க்கையில என் சந்ததியில அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க அடுத்தது ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்த என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க என் குடும்பத்திற்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க என் வேலைக்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க என் பிசினஸ்க்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க இந்த ஊழியத்திற்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க நான் யார் இடத்துல சந்திக்கணும் யார் இடத்துல சுவிசேஷத்தை சொல்லணும் எனக்கு ஆலோசனை கொடுங்க சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டை தருவார் நீங்க யார் இடத்துல சுவிசேஷம் சொல்லணுமோ அவங்களுக்கு வேண்டிய வெளிப்பாடுகள் வார்த்தைகள் உங்க இடத்துல வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாரு நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்துராம நீங்க நேரா போயிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை நாங்க அது கிரியை செய்யாது அதே போல பிசினஸ்லயும் நீங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குன்னு மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா நாங்க அது சக்சஸ்ஃபுல் வராது சில எல்லாம் போவாங்க ஜோசியர்கிட்ட போய் கேட்பாங்க வாஸ்து பாக்குறவங்க போய் கேட்பாங்க இன்னும் அஸ்ட்ராலஜிஸ்ட போய் கேட்பாங்க சாஸ்திரம் பாக்குறவங்க கிட்ட இவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா ஆகும் உங்க பணம் தான் காலியாகும் மற்றவர்களிடத்தை நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா பணம் காலியாகும் அது அந்த ஆலோசனை சக்சஸ்ஃபுல்லா இருக்காது
நீங்க தேவனிடம் கேட்டீங்கன்னா நீங்க தேவனிடத்துல பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. வானம் பூமியும் அவருடையது, பொன்னும் பொருள் அவருடையது. அவர் ஆலோசனை தருவாரு. நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. கிடியோனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன பண்ணு, ஒரு பானையை எடுத்துக்கோ, தீவெட்டியை எடுத்துக்கோ, யுத்தத்துக்கு போன்றாரு. பானையை தீவெட்டி எடுத்து யாரும் யுத்தத்துக்கு போக முடியுமா? ட்ரம்பட் சொல்லி கொடுக்க வரியா, இல்ல பேண்ட் அடிக்க வரியா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்ன பண்ணு, போய் யுத்தத்துக்கு என்ன கொண்டு வரமோ அதை கொண்டு வாங்க அனுப்பிச்சுடுவான். ஏன்னா அந்த யுத்தத்துல பாம்பு போட்டாங்கன்னா ஆர்மியும் காலி ஆயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்தியனை பார்த்து நீ என்ன பண்ணு, எக்காலத்தை கொண்டு போ, அப்புறம் என்ன பண்ணு, ஒரு தீ வெட்டி எடுத்துக்கோ, அப்புறம் ஒரு பானை எடுத்துக்கோ. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆனா அந்த அந்த ஆலோசனை கேட்ட கிதியன் அவருக்கு தெரியும். உங்க எதிரியை எப்படி விழுத்துனா அவருக்கு தெரியும். நீங்க என்ன பண்ண தேவையில்ல, போயிட்டு ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு, ஆண்டவரே மந்திரவாதி இவன் என்ன பண்றான், என்ன எப்பவுமே பிரச்சனை கொடுத்துறான், இவனுக்கு ஒரு கட்ட வைங்க, இவன் காலை உடைங்க சொல்லி அவன் கிட்ட காசு கொடுத்து செலவு பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ண, ஆண்டவர் சொன்னாரு, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை நிந்திக்கிறவங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவரே காலை உடைய கை உடன் ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரே அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், என்ன சபிச்சாங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்ன நிந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த இயற்கை எப்படின்னா நம்ம மேல பாலத்துக்கு போடனா திருப்பி நம்ம கிட்ட வரும். நியூட்டன் லாஸ்ல இது ஒரு லா, மேல அடிச்சீங்கன்னா கிராவிட்டி போர்ஸ்ல புவியல் இருப்பு சக்தினால மேல அடிச்ச பால் என்ன பண்ணும், கல்லா இருந்தாலும் கீழே வரும். நீங்க என்ன அடிச்சாலும் பழம் அடிச்சீங்கன்னா பழம் வந்து உங்க மேல விழும், கல் அடிச்சீங்கன்னா கல் உங்க மேல விழும். நீங்க வித்துக்கு பாருங்க, இல்ல படுத்துன எச்சை துப்பி பாருங்க, அந்த எச்சம் மேலதான் விழும், வேற யாரு மேலயும் விழாது. அப்போ நம்ம என்ன சொல்றோமோ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்களை சபிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நீ அவங்களை ஆசீர்வதிச்சனா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் ரிட்டர்ன் வரும். நீ சபிச்சனா உன் வாழ்க்கையில சாபம் ரிட்டர்ன் வரும். நீ என்ன பண்ண, ஜெபிச்சனா உனக்கு ஜெபிக்கிறவங்க எழும்புவாங்க. நீ ஜெபிக்கலனா நீ அவங்களுக்கு அவங்களை திட்டிட்டு இருந்தனா உன்னை திட்டுறவங்களை எழும்புவாங்க. இதுதான் சிம்பிள் ஃபார்முலா இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆலோசனை வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஆலோசனை நமக்கு என்ன ஆகும், எளிதாய் புரியும். அவர் ஆலோசனை கர்த்தா. அடுத்தது பாருங்க, வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி. இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஆர்மி, உலகத்துல மிகப்பெரிய ஆர்மி அந்த காலத்துல எகிப்து ஆர்மி தான். பார்வனுடைய சேனையினால எல்லாம் நடுங்குவாங்க. அந்த பார்வன் சேனையும் ஒரே ஒரு மனுஷனை கொண்டு அத்தனை லட்சம் ஜனங்களை என்ன பண்ணாரு, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. யாருமே இல்ல, யாருமே இல்ல, ஒரே ஒரு மனுஷன் மோசேயை கொண்டு அத்தனை திரள் ஜனங்களையும் அழித்து போட்டார். வேதம் சொல்கிறது, வல்லமை உள்ள தேவர் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த அப்புறம் பின்பதாக என்ன, பார்வன் சேனை வருது. வெளியே ரிலீஸ் பண்ண பார்வன் என்ன பண்றான், திரட்டி வந்தே பிடிக்கணும்னு பாக்குறான். முன்ன போறதுக்கு வழி இல்ல, பின்னாடி பார்வன் சேனை, முன்னாடி செங்கடல். அற்புதங்களை தேவன் செய்வார். நீங்க அற்புதங்களை செய்து அற்புதங்களை காணணும்னா அற்புதத்தை செய்கிற அதிசயமான தேவனை நாம் பார்க்க வேண்டும். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வேதம் சொல்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால்தான் அவர் நித்திய பிதா. எல்லா காலங்களிலும் எனக்கும் அவர் பிதாதான், எங்க தாத்தாக்கும் தாத்தாவும் அவர் பிதாதான், என் முப்பாட்டனுக்கும் அவர் பிதாதான், எனக்கு பின்னாடி பிறக்க போற சந்ததிக்கும் அவர் பிதாதான். யாருக்குமே அவர் தாத்தா கிடையாது.
அவர் நித்திய பிதா. வேதம் சொல்லுகிறது இயேசப்பா எல்லாருக்கும் பிதாதான், யாருக்குமே தாத்தா சின்ன பாலம் கிடையாது. எல்லாருமே இயேசப்பா என்ன பண்ணுவோம், எல்லாருமே இயேசப்பான்னு கூப்பிடலாம். நமக்கு முன்பாக இருந்த முப்பாட்டு நேரம் என்ன பண்ணலாம், அவரை அப்பான்னு கூப்பிடலாம். நானும் இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடுறேன். எனக்கு முன்னாடி அவர் 10 சந்ததிக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தைனாலும் இயேசப்பா அவர் பிதாவை அப்பான்னு கூப்பிடும். அவர் நித்தியமான பிதா, என்றைக்கும் அவர் பிதா. அவர் சமாதான பிரபு. அவர் நம் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம வீடு நாங்கள் சமாதானமா இருக்கும். அவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா நமக்குள்ள குழப்பம் இருக்காது, சமாதானம் இருக்கும். எதை செஞ்சாலும் இயேசப்பா நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க நடத்துங்க, நான் செய்யற காரியம் சமாதானமா முடியணும், நான் பேசுற வார்த்தை சமாதானமா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தை நம்ம செய்யற காரியம் இதெல்லாம் சமாதானமா இல்லாம பிரச்சனை முடிஞ்சதுன்னா அப்ப நமக்குள்ள யார் இருக்கா, யார் இருக்கா? ஆவியானவர் இல்ல, நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஜுரம் இருந்தா இல்லன்னு என்ன பண்ணலாம், இப்பெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம், தெர்மோமீட்டர் எடுக்கிறோம், அப்படி பட்டனை பிரஸ் பண்றோம், வச்சு பார்த்தா எத்தனை டெம்பரேச்சர் இருக்குன்னு பாத்துறோம். 98, 99 102, 101 என்ன பண்றோம் பார்த்து என்ன பண்றோம், அதை வச்சு என்ன பண்றோம், ஐயோ நமக்கு ஃபீவர் வந்துருச்சு, டயர்டா இருக்கு, இதை கண்டுபிடிச்சிடும். இதே போலதான் நம்ம வாயில வர வார்த்தை மற்றவங்களை கட்டி எழுப்புனா அங்க பரிசுத்தாமனுடைய வார்த்தை, நம்ம வார்த்தை அடுத்தவங்களை சபிச்சதுன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை சின்னபின்னமாக்கிச்சுன்னா, அடுத்தவங்களை காயப்படுத்துதுன்னா, அது என்ன வார்த்தை, பிசாசுடைய வார்த்தை நம்ம வாயில இருக்கு. அப்போ நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கணும்னா இந்த ஜீவ வசம் நமக்குள்ள இருக்கணும். சிம்பிள், நம்ம வார்த்தை அவன் பேசுற வார்த்தை ஜீவன் உண்டாகணும்னா இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள வச்சுங்க. நீங்க பேசும்போது யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் என்ன பண்ணுங்க, சபிக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு சொல்ல கட்டல, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க சபிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதே நம்ம கடமை, சபிப்பது நம்ம வேலை இல்ல. எனவே நம் கர்த்தருடைய வார்த்தைய சமாதான பிரபு, நம் சமாதானம் நம்ம குடும்பத்துல இருக்கணும்னா நம்ம முதல்ல சமாதானமா இருக்கணும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யாவரோட சமாதானமா இருங்க. பாத்தீங்கன்னா போற இடங்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, போற இடங்கள சண்டை, வர இடங்கள சண்டை, எங்கேயுமே சமாதானம் இருக்காது. சோ நம்ம வாழ்க்கையில நாம் சமாதானமா இருந்தால் கர்த்தருடைய சமாதான பிரபு நம்மோடு இருப்பார். அதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே வாழ்கிறார், சமாதான பிரபு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம போகும்போது சமாதான பிரபு நம்மோட வராரு, நம்ம வரும்போது சமாதான பிரபு நம்மோட இருக்கிறாரு. அப்ப போகிற இடங்கள்ல சமாதானம் வரும், நம்ம காமிக்கிற வீட்டுல சமாதானம் வரும், நம்ம வாழ்ற பில்டிங்ல சமாதானம் வரும், நம்ம வாழ்ற ஏரியால சமாதானம் வரும். யான் தெரியுமா, நமக்குள் இருக்கிறது யார், சமாதான பிரபு. தேவ ஜனமே, இதை நாம் உணர்ந்தவர்களாக காலையில என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் அதிசயமானவர், என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்கப்பா. நீர் ஆலோசனை கர்த்தர், எனக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தாங்க. நீர் வல்லமுள்ள தேவன், வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்யுங்க. நீர் நித்திய பிதா, உண்மை நான் ஆராதிக்கிறேன், நீ நித்தியமுள்ளவராய் இருக்கிறேன் என்று நான் உண்மை நம்புகிறேன், விசுவாசம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் அப்பா பிதா என்று அழைப்பம்மா. கடைசியாக அவர் சமாதான பிரபு. நாம் ஒவ்வொரு நாள் சொன்ன ஆண்டவரே, வாழ்க்கையில உங்க சமாதானம் இருக்கட்டும், என் வாழ்க்கையில உங்க சந்தோஷம் இருக்கட்டும், நான் போகிற இடங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும், நான் வருகிற இடங்கள் எல்லாம் சமாதானம் இருக்கணும் சொல்லி நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில சமாதானத்தின் தேவனாய் இருப்பார். நாம் எழுந்திருந்து கர்த்தரை நன்றி செலுத்துவோமா. ஓ ஹல்லேலூயா, அவர் அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அப்பா நீங்க அதிசயமானவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்கிறவராயிருக்கிறீர், நீர் மகிமை நிறைந்தவராயிருக்கிறீர், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படியே, கேட்ட சத்தியத்தின்படியே எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. நீங்க உங்க பிறப்பு அதிசயமா இருந்தாலும் எங்க வாழ்க்கை அதிசயம் உங்களை போல இருக்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை அதிசயமா இருக்கணும் ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க அப்பா. நீங்க வாழ்க்கையில் அற்புதங்களே செய்யுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தாங்கப்பா. உங்க ஆலோசனை இல்லாததுனாலதான் எங்க வாழ்க்கையில பல பிரச்சனை, உங்க ஆலோசனை எங்க வாழ்க்கையில் இல்லாததுனாலதான் எங்க வாழ்க்கையில பல குழப்பங்கள், பல ஆண்டவரே கண்ணீரின் பாதைகள், போகிற இடங்களில சண்டை, வர இடங்களில சண்டை. ஆண்டவரே நீங்க எங்களை அதிசயமாய் நடத்துங்க ராஜா. அதிசயத்தின் தெய்வமே, எங்களை நீர் அதிசயமாய் நடத்துவீராக. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆமென்.
ஆட்சிகிறவர். அப்பா நீங்க நேற்றுமென்றும் என்று மாறாதவர். இந்த உலகத்தை எங்களுக்காக அழகாய் சிருஷ்டித்தீர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே நீர் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தீங்க. எங்களை எங்களுக்கு வேண்டியது எல்லாம் உருவாக்கிட்டு தான் எங்களை பூமிக்கு கொண்டு வந்தீங்கப்பா. எங்க மேல எவ்வளவு அக்கறையாய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர். எங்க வாழ்நாளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தகப்பனே நீங்க ஒவ்வொரு நாளும் தாங்கண்டவரே. இந்த காலவேளையுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஊழியக்காரர் அடியான் பரிசுத்தாவியானவரே உம்மோடு இணைந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறாப்பா. இன்னைக்கு இந்த காலவேளையில் கேட்ட வார்த்தை அப்பா இந்த ஏசாயா 9:6 இவங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடக்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்களை பார்க்கிற வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கட்டும்ப்பா. இவங்க போகிற இடங்களில் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இவங்க வாழ்ற இடங்களில் அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். இவங்க குடும்பங்களில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். போகிற இடங்களில் வாழ்ற இடங்களில் இருக்கிற இடங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசனைகளை அப்பா தேய்ச்சி நடத்துவதாங்க ஆண்டவரே. கொஞ்சம் இருக்கிற இமன்ஸ்கள் கேரள சர்வீஸ் நம்ம கரத்துல போயிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக புதிய ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. எந்த ஆலயத்துக்கும் போகாத ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் வருகிற ஒவ்வொருவரோடு நீ இடைப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். வருகிற வாழ்க்கை மாற்றப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக ஆண்டவரே. உடைய கரம் எங்களோடு நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். எல்லாம் கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.